போதுமான அளவு தூக்கம் இல்லாவிட்டால் இதய நோய்களுக்கு ஆளாக நேரிடும் என்று அமெரிக்க நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அமையம் எச்சரித்திருக்கிறது. தினமும் இரவில் 7 முதல் 8 மணி நேரமாவது தூங்க வேண்டும் என்று மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரைக்கிறார்கள். போதுமான அளவு தூக்கம் இல்லாவிட்டால் இதய நோய்களுக்கு ஆளாக நேரிடுமாம் என்றும் சொல்லுகிறார்கள். நீரிழிவு நோய், உடல் பருமன் போன்ற பிரச்சனைகளும் தூக்கமின்மை காரணமாக ஏற்படக்கூடுமாம். இவை இரண்டும் தான் இதய நோய்களுக்கான ஆபத்து காரணிகளாகவும் அமைந்திருக்கிறது. அதனால் தூங்கும் விஷயத்தில் அலட்சியம் கொள்ளக்கூடாது என்கிறார்கள் மருத்துவர்கள். இதய ஆரோக்கியத்திற்கேற்ற தூங்கும் நேரம் எது என்ற கேள்விக்கு, இரவு 10 மணி முதல் 10:59 மணிக்குள் தூங்குவது இதயத்திற்கு சிறந்தது என்பது நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது. இந்த நேரத்தை கோல்டன் அவர்ஸ் என்று இங்கிலாந்து ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது தொடர்பான ஆய்வுக்கு 43 முதல் 79 வயதுக்குட்பட்ட 88,000 பேர் உட்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அவர்களின் தூங்கும் நேரம், விழித்திருக்கும் நேரம் பற்றிய விவரங்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டதாம். மேலும் அவர்களின் உடல் நலம், வாழ்க்கை முறை போன்ற விடயங்களும் பகுப்பாய்வு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஆய்வில் பங்கேற்றவர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக மாரடைப்பு, இதய செயலிழப்பு உள்ளிட்ட இதய நோய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதையும் ஆராய்ச்சியாளர்கள் கணித்திருக்கிறார்கள். ஆய்வில் பங்கேற்றவர்களில் சுமார் 3% பேருக்கு இதயம் சார்ந்த நோய் பாதிப்புகள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. நள்ளிரவிலோ அதற்கு பிறகோ உறங்குபவர்கள் தான் அதிக பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நள்ளிரவில் அல்லது அதற்கு பிறகு தூங்குபவர்களுக்கு இதய நோய்கள் வருவதற்கான ஆபத்து 25% அதிகமாக இருக்கிறதாம். அதே போல் இரவு 10 மணிக்கு முன்பாக தூங்குபவர்களுக்கு இதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு 24% அதிகமாக இருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.